ஏ அந்த லெக் பீஸ் என்ன அப்படியே ஃப்ரிட்ஜ்லயே தூங்குறதா? அந்த பிரியாணி செஞ்சு கூட நீ எத்தனை டைம் சொல்றது? நான் செஞ்சதா நல்லா வர மாட்டேங்குது, உன்னை கேட்டுட்டு கிடக்குறேன். கண்டுக்காம இப்படியே சுத்திட்டு இருக்கற, அதை என்ன குப்பையில தூக்கி போட்டுடலாமா? செய் வா. ஏய், அந்த பிரியாணி மசாலா எங்க வச்சிருக்கறா? அங்கேயே தான் இருக்கு, நல்லா பாரு. சரி, சீக்கிரம் அது கோடு போட்டு எடுத்துனு வா. நீ இங்க இருக்கீங்களா? அங்க வீட்டுல ஆளே காணோம்னு பார்த்தேன். இந்தாங்க, நீ ரசம் ஊற்றிட்டு வந்தீங்களே, இந்த குண்டா கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஏன்டா அது இப்பயும் எடுத்துகிட்டு வரணுமா? நான் வரும்போது வாங்கிக்கணும்ல. நீ எதுக்காக நீ நீங்கள் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருப்பீங்களேன்னு தான் கொண்டு வந்தேன். ஆமாடா, இந்த வெயில் நடக்கிறது கஷ்டமாக தான் இருக்குது. சரி நீ வரேன். ஆமாடா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே, சிக்கன் மட்டன் எதுவும் எடுக்கலையா? எங்கே நீ, காசு இருக்கிற இடமே தெரிய மாட்டேங்குது. வர வெட்டினா செலவு பார்த்துனான் தான் போகுது. இதில் எங்கேருந்து சிக்கன் மட்டன் வர எடுத்து சாப்பிட்றது? என்னோட கையில் சுத்தமாக காசு இல்லையா? ஆமாம், நீ 10 பைசா கூட இல்லை. இந்த காட்டு வேலைக்காவது போகலான்னா இந்த வெயிலில் யார் விவசாயம் பண்ணுறாங்க? எல்லாம் வானம் பார்த்து பூமியாக கிடக்குது, ஒரு வேலையும் இல்லை. எங்கள் அம்மா கிட்ட தான் லோனாவது 5000 எடுத்தார சொல்லி கேட்டிருக்கேன். அதுவும் ஒன்று இப்போதைக்கு ஆகிற மாதிரி தெரியல. என்னமோ, சரி வர நீ. செலவுக்கே காசுலன்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. அவ புலம்புறத பார்த்தா எனக்கே ரொம்ப பாவமா இருக்குது. நம்ம பால் காசு கொடுக்கறதுக்கு 500 ரூபாய் வச்சிருக்கல, அது கொடுக்கலாம். அவ இருக்கும்போது கொடுக்கலாம். எடுத்துருவா எவ்வளவு?